படம் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க, பாத்துட்டு வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் எல்சியூல வருமா வராதா, விக்ரம் டூவா லியோ டூவா, எதுனே எது வரும்னே தெரியல. நெக்ஸ்ட் எல்சியூக்கு தான் வெயிட்டிங். விஜய் சஞ்சய் தத் வந்து நடந்து வந்தாலே பயங்கரம் ஆசை இருக்கு, ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்டட். பட் விஜய் அல்டிமேட்டா தூக்கி சாப்பிட்டுருக்காரு எல்லாரையுமே. மூவி ஒன் டைம் பார்க்கலாங்க மேம், அவ்வளோதான் மேம். He's a freaking badass man. இல்லை, மிக்சட் ஒப்பீனியன்ஸ் தான். ஸோ ஏற்கனவே புக் பண்ணிட்டோம், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியல, பட் பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு படம். கண்டிப்பாக விஜய் தான் சொல்லணும். விஜய் சஞ்சய் தத் வந்து நடந்து வந்தாலே பயங்கர ஆசை இருக்கு, ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்டடு. பட் விஜய் அல்டிமேட்டாக தூக்கி சாப்பிட்ருக்காரு எல்லாரையுமே. அப்படிலாம் இல்லைங்க, நல்லா இருக்கு படம் ஆஸ் அ ஹோல், நல்லா இருக்கு. நான் ரஜினி ஃபேன் தான், விஜய் ஃபேன்லாம் கிடையாது. விஜய் விஜய் பிடிக்கும், பட் ஜென்ரலாக சொல்லணும்னா படம் நல்லாவே இருக்கு, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு. விஜய் ஆஸ் யூஷுவல் கலக்கியிருக்காரு, கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் அவ்வளோதான். ஸ்க்ரீன் பிளே தெரிக்க விட்டுருக்காங்க. அனிரத்தோட மியூசிக் பயங்கரமாக இருக்கு சாஞ்சேல. அர்ஜுனோட ரோல் வந்து சின்ன ரோல் தான், பட் நல்லா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாருமே ஜஸ்டிஃபையபிளாக பண்ணியிருக்காங்க ரோல். சூப்பர். நான் படம் வேர்ட் தான் பார்க்கலாம், காசு கொடுத்து வேர்ட் தான். லாஸ்ட் சீன் தான், அது லாஸ்ட் சீன் தான் பார்க்கலாம். மைனஸ் இல்லை, ஃபுல்லாக லாகில் அப்படியே சூப்பராக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் கேள்விப்பட்டேன், அதை இன்னொரு பண்ணுங்க சத்யவாணி, இப்போ படம் பாருங்க, செம்மையான படம். லாகே இல்லை, படம் கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட் எல்சியூவில் வருமா வராதா, விக்ரம் டூவா லியோ டூவா, எதுனே எது வரும்னே தெரியல. நெக்ஸ்ட் எல்சியூக்கு தான் வெயிட்டிங். எல்சி அனிருத் பிஜே மாற லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் ஆண்டவர் இருந்தார், ஆண்டவர் வந்து தேட்டரே அதிரிச்சு, அப்படியே கமல்ஹாசன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன்ஸ் வேறு லெவல், வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஆ பார்க்கலாம் பார்க்கலாம். நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலங்க, நான் வந்து தலை ஃபேனு. ஸோ நான் வந்து அவர் ரஜினி ஃபேனு, பையன் வந்து விஜய் ஃபேன். எங்கள் வீட்டில் மிக்சடாக தான் இருப்போம், அதனால் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. நேற்று வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மிக்சட் ரிவ்யூஸ் தான் கொடுத்தாங்க, ஏண்டப்பா டிக்கெட் புக் பண்ணோன்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் எனக்கு படம் பிடிச்சிது, ஓகேங்களா. ஓவரால் படம் நல்லாயிருக்கு. குட்டி பசங்க இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், குட்டி பசங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு வராதிங்க. ஃபுல்லும் வைலன்ஸ் தான், ஃபுல் படம் வைலண்ட்டாக இருக்குது. ஆனால் ஃபேமிலியாக தாராளமாக பார்க்கலாம், குட்டி பசங்க வீட்டில் விட்டுட்டு நீங்கள் மாத்திரம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த மாதிரி நல்லதாக இருக்குது படம், எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த ஃபேமிலி காட்டின விதம், ஆக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஃபைட்டு வேஸ்ட் மாதிரிலாம் தோணலை, அந்த கதைக்கு அந்த ஃபைட்டு தேவை மாதிரி தான் இருக்குது பார்த்தா. மிக்சட் ரிவ்யூஸ்லாம் நம்பாதீங்க, நான் என்னோட விஜய் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்ககிட்டே போய் சொல்ல போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, மிக்சட் ரிவ்யூஸ்லாம் நம்பாதீங்க. ஆக்சுவலாக நல்ல வெயிட்டான கேரக்டர்னா ஜிவி மேனன் அவருக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் அர்ஜுன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெயினாக அவர் தாங்க, விஜய் தான் ஃபுல் படம் மெயின். அவர் தவிர உங்களுக்கு வேறு எந்த கேரக்டர்? படமே நல்லா பிடிச்சிருந்ததுங்க, படமே நல்லா தான் இருந்தது. வாரிசெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேன், மிக்சர் ரிவ்யூஸ்லாம் நம்பாதீங்க, தாராளமாக வந்து படம் பார்க்கணும். இல்லைங்க, டைரக்டர் படம் தான் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு அதான் சொல்லலை, நான் வேற ஒரு ஹீரோட ஃபேனு. ஸோ நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் பார்த்தா இந்த மாதிரி நம்ம விஜய் பார்த்துருக்கவே மாட்டோம். செம்ம ஒரு பவர்ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. இருக்காரு இருக்கு படத்துல அனைத்து ஒரு குறை இருக்க மாதிரியே ஒரு ஃபீல், அதான் தெரியல ஏதோ நீ குறை இருக்க மாதிரியே இருக்கு. ஒரு விக்ரம் பார்க்கும் போது இந்த வைப் கிடைக்கல. ஆமா, விக்ரம் எங்களுக்கு அடுத்தடுத்து என்ன செகண்ட் ஹாஃப் ஒரு எங்கேஜிங்காக இல்லாமல் லூஸாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு.
கிளைமேக்ஸ்ல அப்படி இருந்தது இந்த சூரிய என்ட்ரி, அது இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு, பட் ஆக்சுவலி இருந்தாலும் அந்த தெரிஞ்சுமே அந்த ஹைப் இருந்தது விக்ரம், இது விக்ரம் படத்துல. இதுல எதுவுமே தெரியல கூட அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டே இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம், ஃபேமிலியோட எல்லாம் போயிடாதீங்க ப்ளீஸ், ஃபேமிலியோட போயிடாதீங்க. நல்லாதான் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சதா, இப்ப எனக்கு பிடிக்கல அதனால பிடிக்காத மாதிரி நான் சொல்றேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கல, அதனால நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கலாம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா இல்ல செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? எனக்கு ரெண்டு ஹாஃப்மே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகாக தான் இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஸ்டோரிக்குள்ள போறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒண்ணு இல்ல. கொஞ்சம் பிலோ அவரேஜ் மூவி மாதிரி தான் இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே. இல்லை அது அது வந்து நமக்கு கரெக்டாக இருந்தது. அதில் வந்து ரொம்ப ராவாத மாதிரி எதுவுமே இல்லை. அவர் பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு இது இருந்தது. இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே என்ன கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். புரியல மேம். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஓகே, செகண்ட் ஹாஃப் ஒரு நடுவில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ட்ரிம் பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் ஓகேவாக இருந்திருக்கும். இல்லை ரெண்டுமே இல்லாமல் நடுவில் இருக்குது. எல்சியு மாதிரி இருந்தால் நமக்கு நல்லா இருந்திருக்கும். இது வந்து எல்சியில் இருக்கும் அப்படின்னு நிறைய எதிர்பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒருத்த டைரக்ட் பண்ண மாதிரி செகண்ட் ஹாஃப் ஒருத்த டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை இல்லை அது தூக்குறது கரெக்டு தான். ஏன்னா அது நமக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு அது தெரியாது இல்லை. ஏன்னா விஜய் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க, அவர் டான்ஸ்லேருந்து அவர் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாரு, அது தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க, அதனால் அது எடுத்தது கரெக்டு தான்.